சஷ்டி டிவினர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். இந்த ஜோதிடக்கலை நமக்கு தந்த சித்த பெருமக்கள் ஆகட்டும், இந்த ஜோதிடக்கலை அடுத்த தலைமுறை கொண்டு வந்த மகான்களாகட்டும், இந்த ஜோதிடக்கலை இப்பொழுது உயிர்ப்புடன் உண்மையாக வைத்திருக்கும் அறிஞர்கள் அனைவருக்கும் நம்ம வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். ஜோதிடம் சார்ந்து நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும், ஏன்னா அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்கிறதுனால தான். நம்ம பொய் அந்த அளவுக்கு நம்புகிறோமோ இல்லையோ, உண்மைக்குள்ளே வந்து நிறைய கேள்விகளை கேட்டு பழகப்பட்டு விட்டோம், உடனே ஏற்றுக்கிறது கிடையாது. அதனால தான் நம்ம ஜோதிடம் சார்ந்து எந்த கேள்விகள் கேட்டாலும் உங்களுக்கு வந்து அது ஒரு புதுசாகவும் பிடிச்சதுமாக இருக்குது. இன்றைக்கும் உங்களுக்கான ஒரு கேள்வியோடு நாம் காத்திருக்கிறோம். ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் நமக்காக பதில் சொல்ல காத்திருக்க அவரை வணங்கி வரவேற்போம். வணக்கம். வணக்கம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஜாதகம்ன்றப்ப ஒரு வயசு முடிஞ்சு ஜாதகம் எழுதலாமாங்க குழந்தைங்களுக்கு. ஒரு வயசு முடிஞ்சு ஜாதகம் எழுதும்போதே பலன்கள் கேட்டுருவாங்க, என்ன எப்படி படிப்பான், என்ன படிப்பான் அப்படின்னு. அப்படி கேட்ட குழந்தைங்களுடைய ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா அப்போ கணிக்கப்பட்ட விஷயம் மாதிரி அவங்களுடைய எதிர்காலம் அமையிறது இல்லையே, எதனால் அந்த மாற்றம்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதி வச்சுக்கணும். ஆனால் அந்த கணிப்பது அப்படின்னும் போது 13 வயசில் கணிக்கணும். 12 வயசு வரைக்கும் பாலாரிஷ்டம் சொல்லுவாங்க. பாலன் அப்படின்னா குழந்தை, அரிஷ்டம் அப்படின்னா நோய், கண்டம், சனி பகவான். பாலன் அப்படின்னா குரு, அரிஷ்டம் அப்படின்னா சனி, குரு பிளஸ் சனி காம்பினேஷன். பாலாரிஷ்டம் அப்படின்றது 12 வயது வரைக்கும் ஒரு குழந்தைக்கு எப்போ வேணாலும் ஜுரம் அடிக்கலாம், எப்போ வேணாலும் நோய் வரலாம், எந்த விதமான மாற்றங்கள் ஏற்படலாம். ஒரு குருகுலத்தில் ஒரு குழந்தைய வந்து நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா 12 வயசுக்குள்ளே இருந்தால் தான் சேர்ப்பாங்க. அந்த 12 வயசுக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா சேர்க்க மாட்டாங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தையை 12 வயதுக்குள்ளே எந்த நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி மாற்ற முடியும். ஒரு மூங்கில நீங்கள் வளைச்சி சேர் செய்யணும், நீங்கள் வளைச்சி கூட செய்யணும், ஒரு மூங்கில கட்டல் செய்யணும்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த மூங்கில் வளைந்து கொடுக்கும். அதுதான் அந்த 12 வயசு. 13 வயசை டச் பண்ணும்போது அந்த ஜாதகர் எதற்காக பிறந்தாரோ அந்த கர்ம வினையை அனுபவிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்போ போய் நீங்கள் மாற்ற முடியாது. ஒரு வண்டி வந்து சின்ன ஒரு ஃபால்ட்டாக இருக்கும்போது நீங்கள் சரி செய்யலாம். ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதில் சின்ன ஒரு இஷ்யூன்னா முன்னாடியே கரெக்ஷன் பண்ணலாம். அது ஸ்டார்ட் ஆகி பாதியிலேயோ முக்காவாசியில் போய் நிற்கும் போது நீங்கள் வந்து மாற்றணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. 13 வயசுகளுக்கு ஜாதகம் பார்க்கும்போது அதோடைய பலன் சரியாக இருக்கும். நீங்கள் 1 வயசுலேயே கொடுத்துட்டு என் குழந்தை எப்படி இருக்கும், ஃப்யூச்சரில் டாக்டர் ஆகுமா, ஃப்யூச்சரில் வந்து போலீஸ் ஆகுமா, எப்போ கல்யாணம் பண்ணலாங்கிறதே கேட்டு தெரிஞ்சிடாங்க. அது தவறு. அது வந்து தேவையில்லாத நிகழ்வுகளுக்கு ஜாதகம் பார்ப்பது வேஸ்ட் ஆஃப் டைம். ஏதோ உடல் ரீதியான பெரிய பிரச்சனைகள், ஆக்டிவிட்டீஸில் மாற்றம் இருக்குன்னா ஜாதகம் கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கு தானே ஜாதகமே. 1 வயசுக்குள்ளே பார்த்துக்கிறது கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போது ஒரு புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டீங்க, அந்த ஃப்ரிட்ஜை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு ஒரு மேனுவல் புக் இருக்கும். இப்போ நான் புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேன், அது வந்து புதுசாக தான் வாங்கினது, அது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அதை வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாத விட்டுற மாட்டோம்ல. புதுசாக இருந்தாலுமே அது ரிப்பேர் ஆனால் உடனே நம்ம வந்து அடுத்த சர்வீஸை கொடுப்போம். ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு நோய் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குன்னா உடனடியாக ஒரு ஜாதகம் என்பது ஒரு மனிதனுடைய மேனுவல் புக். அவர் மனிதன், அந்த மனிதனுடைய குணம் என்ன, குணாதிசயம் என்ன, எப்படி பேசுவார், எந்த இடத்துல எப்படி நடந்துப்பார்னு அந்த மேனுவல் புக்கை பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு குழந்தைக்கு உடல் ரீதியாக நோய் இருக்குது, ஒரு +2 படிக்கிற குழந்தைக்கு வந்து என்ன துறையில் வந்து நம்ம வந்து காலேஜ் சேர்க்கலாம், 10th படிக்கிற குழந்தைக்கு என்ன துறையில் +1 +2 சேர்க்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஜாதகம் பார்ப்பது அதுக்கு தான் அந்த ஜாதகமே இறைவன் கொடுத்துருக்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைக்கு ஜாதகத்தை கொடுத்துட்டு என் குழந்தை ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், சரி நம்ம வாய்க்கு வந்ததை ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கிங்களேன், 10 வருஷம் 15 வருஷம் கழித்து நம்மள அவங்களுக்கு ஞாபகம் இருக்க போதா? ஒன்றும் கிடையாது. இது வேஸ்ட் ஆஃப் இந்த மணியை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் அதுக்கு உங்களுடைய குழந்தை பேரை சொல்லி ஒரு 10 பேருக்கு அன்னதானம் போடுங்க, கண்ணு தெரியாதவங்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுங்க, பண்ண சொல்லலாம். ஆனால் இதுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. கணிப்புகள் அந்த காலத்தில் கணிக்கப்பட்ட முறை தாண்டி இந்த காலத்தில் வந்து ஏஎல்பின்ற ஒரு முறை இருக்குது. வயதை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம ஜாதகமே கணிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த தேவையான வயசில் தேவையான விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது அது கரெக்டாக வரும். அந்த 12 வயது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஏஎல்பியை பார்க்கும் பொழுது எந்த விதமான அக்யூரிசி அந்த குழந்தை, ஏன்னா இப்போ நிறைய பிள்ளைங்க வந்து தவறான வழியில், 100 பிள்ளைங்க எடுத்துக்கிட்டோம்னா 10 பேர் வந்து சட்டத்துக்கு புறமான காரியத்தில் ஈடுபடுறாங்க. பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப யோசனை இருக்குது. அது மாதிரி விஷயங்களை ஐடென்டி பண்ணிட முடியும், க்ளீனாக பண்ணிட முடியும். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு லக்னம் மாறுது. இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து 12 வயசு ஆகுதுன்னா அடுத்த லக்னம் மாறி இருக்கும்.
இப்போ ஒரு குழந்தை வந்து துலாம் லக்னத்துல பிறக்குது, லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா பாக்கியமான இடத்துலதான் இருக்காரு, ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அப்படின்னும் பொழுது நல்லா பாருங்க. இந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கும்போது ஜோதிடர் என்ன சொல்லுவாருன்னா, லக்னாதிபதியே ஒன்பதாம் இடத்துல இருக்காரு, நல்லா இருக்கும் குழந்தை அப்படின்னா லைஃப் லாங் நல்லா இருக்குமா? அது கிடையாது. அந்த 10 வருஷம் நல்லா இருக்கும் குழந்தை. அடுத்தது லக்னம் மாறும், விருச்சக லக்னம் போது செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருப்பாரு. அப்ப லக்னாதிபதி 8ல போயிடுறாரு. இந்த காலகட்டங்கள் வந்து இந்த குழந்தையுடைய உடல் ரீதியான பாதிப்பு, மன ரீதியான பாதிப்பு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்கும் கண்டிப்பா. ஸோ அதனால எப்பவுமே வந்து ஒரு மக்கள் ஒரு தெளிவான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், ஒரு பலன் என்பது எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்காது. ஒரே ஏக்தமா 100% ஒருத்தருக்கு 10 வருஷம் நல்லா இருக்குன்னா அப்படியே மறுபடியும் அடுத்த 10 வருஷமும் அதே 100% நல்லா இருக்கும்னு நம்பக்கூடாது. அது ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் நிச்சயமாக எல்லார் லைஃப்லையும் உண்டு. அது எந்த காலத்தில் ஏறும் எந்த காலத்தில் இறங்கும் அப்படின்றத தான் நம்ம ஏஎல்பியில் சொல்கிறோம். ஏறக்கூடிய காலத்தில் என்னென்னலாம் செஞ்சு வச்சுக்கிங்க, இறங்கக்கூடிய காலத்தில் அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு மலைப்பாதையில் பயணிக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் கடை இருக்கும், இருக்கிற பகுதியெல்லாம் நம்ம எதுவும் வாங்கி வச்சுக்க வேணாம். லாஸ்டா இதுக்கு மேல எந்த கடையும் இல்லைன்னு தெரியும் போது உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். ரிட்டர்ன் காட்டு உள்ள போயிட்டு வெளியே வர வரைக்கும் அந்த திங்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுதான் நம்ம ஏஎல்பி. அடுத்த 10 வருஷம் நம்மளுக்கு வாழ்க்கை நல்லா இல்லப்பா, நம்மளுக்கு வருமானம் நல்லா இல்லை தெரிஞ்சிருச்சா, இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன, உங்களுக்கு சேவிங்ஸ் வச்சுக்கணும். உங்களுடைய அடுத்த 10 வருஷத்துக்கு உண்டான வேலைகள் எல்லாமே இப்ப செஞ்சு வச்சுக்கணும். நவம்பர் டிசம்பர்ல மழை பெய்யுதுன்னா நவம்பர் டிசம்பர்ல ஜேசிபி வச்சு நோண்டி நிற்கூடாது. மே மாசமே அதுக்கு உண்டான துரித பணிகளை செஞ்சாதான் நவம்பர் டிசம்பர்ல வடிகால் வழியே தண்ணி அடைப்பு இல்லாத ஓடும், கடமடை வரைக்கும் போகும். ஆமா, அப்போ உங்களுக்கு முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கணும், பின்னாடி நடந்ததை நடந்து முடிஞ்சிருச்சு, வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனா நீங்க அடுத்த 10 வருஷம் எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷம் நம்மளுடைய லைஃப்ல எப்படி இருக்க போதா, பைபாஸ் ரோட்ல போறோமா ஊர் உள்ள போறோமா, ரோடு நல்லா இருக்கா குண்டும் குழியுமா இருக்கா, குண்டும் குழியுமா இருக்கா அதுக்கேத்த மாதிரி வண்டி ஓடணும். குண்டும் குழியுமா இருக்கிற ரோட்ல நீங்க பென்சில் போனா கொஞ்சம் ஸ்மூத்தா இல்லைனா கூட பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லை. அதே குண்டும் குழியுமா இருக்கிற ரோட்ல நீங்க டிராக்டர்ல போனா தூக்கி தூக்கி அடிக்கும். அப்ப அடுத்த 10 வருஷம் நம்மளுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கு, குடும்ப நிலை எப்படி இருக்குன்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னா ஏஎல்பியில மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். வேற எந்த ஒரு முறையிலையும் இவ்வளோ ஒரு துடிதத்தை நீங்க தெரிஞ்சுக்க முடியாது. 12 வயசுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா தொடலாம், தொடலாம் மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ ஏதோ ஒரு வைத்தியம் எடுத்துக்கணுமான்னு ஜாதகத்தை பார்த்துக்கலாம். 12 வயசுக்கு மேலே போகும்போது நீங்கள் சொல்கிறப்பில் 10th என்ன கோர்ஸ் எடுக்கலாம், ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் என்ன ப்ரொஃபஷனில் என்ன போகலான்றதை தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட். அதுக்கப்புறம் இந்த புள்ளி எப்போ முடியுதுங்கிறத தெரிஞ்சுட்டு அடுத்து ஜோசியர் வரலாம். கரெக்ட். இப்போ போயிட்டு அச்சிய புள்ளி எப்போ முடியுது அந்த அவர் ஏன்னா ஒரு சிலருக்கு மாறும்ல, கண்டிப்பாக 15 வயசில் மாறுதுன்னா அப்போ அடுத்து 23-25 வயசில் மாறுதுன்னா அந்த நேரத்தில் திருமணமாக திருமணம் சார்ந்து வரும் பொழுது நீங்கள் பொருத்தமே நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ ஜாதகம் பார்க்கறதுங்கிறவரை எப்போ பார்க்கணும் எப்படி பார்த்துக்கணுங்கிற விஷயமும் இன்னைக்கு நிறைய பேருக்கு, ஏன்னா குழந்தை பிறந்த உடனே நம்ம நிறைய லைவ்லேயே பார்த்துருக்குறோம். முந்தானே தான் சார் பிறந்தது, டேட் ஆஃப் பர்த் டைம் அப்புறம் சொல்லட்டுமான்றவர்கள் முன்னாடினா 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஜாதகம் எழுதவே போவாங்க, எழுதுறதுக்குன்னு அதுக்குன்னு தனியாக ஒருத்தர் இருப்பார். நல்ல ஒரு விளக்கம். நிறைய பேருக்கு ஜோதிடம் பார்க்கணும்னு தோணும், ஆனால் குழந்தைங்க விஷயத்தில் எவ்வளோ தூரத்துக்கு கவனமாக இருக்கணுங்கிற ஒரு அவேர்னஸ் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். சஷ்டி ஜி வீட்டார்பா உங்களுக்கு நம்பி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நன்றி. என்ன நேர்களே, நேரம் இருக்குது, ஜோதிடர் இருக்கிறார், பணம் இருக்குது, நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கலாம் நம்ம குழந்தைக்கு அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் கொஞ்சம் மாற்றிக்க நினைப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு எப்போ ஜாதகம் பார்க்கணும் ஏன் பார்த்துக்கணுங்கிற விளக்கத்தை ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு ஏல்பி சம்பத்தவர்கள் இன்றைக்கி விளக்கமாக சொல்லியிருக்கிறாரு. இதே போன்ற மீண்டும் ஒரு அனுபவமான நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.